ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ஏஐக்காக போடுற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் செட்டே நமக்கு ஒரு பெரிய மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்துகிட்டு நீங்கள் அனலிசிஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, சார் ஒரு கொஸ்டின் எப்படி அனலிசிஸ் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் 2019 கேட்டிருந்த ஒரு ஆர்சிசிலேருந்து ஒரு சின்ன கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டினை எடுத்துக்கிட்டு அதை எப்படி அனலிசிஸ் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் தெரிவிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஸோ தட் யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் வென்எவர் வி ரிலீஸ் த வீடியோ. எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங், ஆல் த பெஸ்ட், வி லெட் அஸ் என்டர் இன் த வீடியோ. இந்த கொஸ்டின் செட் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறது முடியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஏடி அஸ் வெல் அஸ் டிஎன்இபி ஏஇ இதுக்காக பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த ஆன்லைன் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நாங்கள் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் ஏஇ லெவலுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் லைவ் டிஸ்கஷன்ஸ் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து லைவ் டிஸ்கஷன் இருக்கும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்ட் இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை முடிச்சு வச்சுட்டோம்னா நம்மளோட ரிவிஷன் பிளான் அண்ட் டெஸ்ட் பிளான் இது எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு போக முடியும். அதுக்காக தான் நான் மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இந்த டார்கெட் வச்சு முடிக்கலாம்னு இருக்கும். ஸோ இதுக்கான டீடைல் வேணும்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்லி யூ கேன் காண்டாக்ட் அஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகிற வகையில் ஒரு காம்போ கோர்ஸ், தட் இஸ் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி டிஎன்இபி ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி இதை ஒரு காம்போ கோர்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட். இந்த 2019 சிவில் ஏஇ பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஆர்சிசிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லாங்கிட்யூடினல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் எ காலம் ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 456-2000 படி பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 0.8% கொடுக்கணும், அதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத ஆன்சர். தெர்ஃபோர் 0.8% அண்ட் 6% அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம எத்தனை கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஆன்சர்ஸை நம்ம தெரிவிக்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முடியும் இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஸ்டீல் டிவைட் பை த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த காலம், தட் இஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் டிவைட் பை த காங்கிரீட் ஏரியான்னு சில புக்கில் போட்டிருப்பாங்க, தட் இஸ் பி இன்டூ டி அப்படிங்கிறது தான் வந்து த கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.8 அப்படிங்கிறது வந்து மினிமம் ஆகும், 6% அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கறதா கண்டிஷன். இது வந்து ஐஎஸ் 456-2000 ஸ்டாண்டர்ட் படி நம்ம சொல்றோம். சோ நாமினலா பாத்தீங்கன்னா ஒரு 4% வரைக்கும் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து அவரேஜா தேவைப்படும். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த மினிமம் அப்படிங்கற ஒரு கிரைட்டரியாவை எதுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி கூட क्वेश्चन கேட்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் தி காலம் இஸ் ஆல்வேஸ் அண்டர் சம் ஃப்ளெக்சர் இல்லையா. சோ அந்த ஃப்ளெக்சர் ரெசிஸ்டன்ஸ மினிமமா வைக்கணும் அப்படினா, மினிமமா ரெசிஸ்ட் பண்ணனும் அப்படினா நிச்சயம் இந்த மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ங்கற தேவைப்படும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த காலமை பொறுத்த வரைக்கும் சஸ்டெய்ன்டு லோடிங், தட் இஸ் கண்டினியூஸாக ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட காமன் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, என்னென்னா க்ரீப். ஸோ இந்த க்ரீப்பை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம அந்த மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அடுத்தது என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, த மினிமம் டயமீட்டர் ஆஃப் த லாங்கிட்யூடல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரை வச்சு க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த லாங்கிட்யூடல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் டயமீட்டர் அப்படிங்கிறது 12 mm. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஸ்டாண்டர்ட் படி நம்ம 12 mm அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினை லேட்ரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் டயமீட்டர் இருக்கும்னு கூட கேட்கலாம். லேட்ரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1/6 mm இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/4 ஆஃப் த டயமீட்டர் ஆஃப் த மெயின் பார், மெயின் பாரோட 1/4 டயமீட்டராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்தில் எது மினிமமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்க, ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி நிச்சயம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பாஸ் இருக்கே, அப்படி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இந்த நம்பர் ஆஃப் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனோட ஷேப்பை பொறுத்த விஷயம், ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா 4 bar இருந்தால் போதும், அதே மாதிரி வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா 6 bar வந்து நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் யூ கோ ஃபார் ஏ ஹெலிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் பாஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது, இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் ஸ்பேசிங் ரிக்யர்ட் அண்ட் மினிமம் கிளியர் கவர், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இந்த
minimum spacing required அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 300 mm IS standard படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா minimum clear cover அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா either 40 mm அப்படினு இருக்கணும் அப்படி இல்ல அப்படினா diameter of the bar அது இருக்கணும் whichever is larger இது ரெண்டுத்துல எது லார்ஜா இருக்கோ அதிகமா இருக்கோ அத தான் நம்ம வந்து minimum clear cover-ஆ கொடுக்கணும் இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த IS 456 2000 standard படி minimum size of the RCC column எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வச்சு क्वेश्चन கேட்கலாம் சோ இந்த minimum size நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் 9 inch by 9 inch that is 225 mm by 225 mm அப்படிங்கறத answer but actually பாத்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர்னஸ் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ஓவர்கம் பண்ணனும் அப்படினா 225 by 300 mm அப்படிங்கறதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லெண்டர்னஸ் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்பாங்க IS ஸ்டாண்டர்ட் படி அன்சப்போர்ட்டட் லெங்த்துக்கும் லேட்டரல் டைமென்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ வந்து மேக்ஸிமம் லிமிட்டிங் வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வச்சு क्वेश्चन கேட்பாங்க இது பாத்தீங்கன்னா less than or equal to 60 அப்படிங்கறத ஆன்சர் இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க அடுத்து பாத்தீங்கன்னா தி மினிமம் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் தி RCC காலம் இத பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம் தி மினிமம் எசன்ட்ரிசிட்டி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா either 20 mm அப்படி இல்ல அப்படினா அன்சப்போர்ட்டட் லெங்த் டிவைட் பை 500 plus d by 30 இது ரெண்டுத்துல எது அதிகமான வேல்யூ அதுதான் ஆன்சர் சோ இத பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்க சான்ஸ் இருக்கு இத நல்லாவே ஞாபகம் வச்சிங்க So, in the 2019 TNPSC AI question paper, you can ask the RCC column IS standard based on one question. But if you RCC column, IS standards, various IS standards, we will formulate the questions and answers and retry the questions. We will attend the future exams in the future. If you go to this methodology, it will be easy to crack the exam. So, that's why you can analyze the analysis. It is very important, especially TNPSC AI exam. So, that's why you can follow the methodology. வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணிட முடியும் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க சோ தட் யூ கேன் கெட் தி நோட்டிபிகேஷன் வென் எவர் ஐ ரிலீஸ் தி வீடியோ எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்